நான் அழகா இருப்பேன். பாத்துருக்கீங்களா? பாக்குறேன், பாக்குறேன். நான் இன்னும் இன்னும் வீடியோ கூட போடலையே, பேசுவேன் வீடியோ கூட. மனசுக்கு வந்து முகம் அதெல்லாம் தேவையில்ல. எப்பா நெஞ்ச இதுலயே தாங்கிறீங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன்ஜே ராஜ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன டிஎன்ஜே ராஜே வர வர ஃப்ராங்க்லாம் பண்ணுறீ அப்படின்னு கேட்காங்க. சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஃபார் ஃப்ராங்க் தான். சரி, நம்ம கம்யூனிட்டிலே போய் யாரை ஃப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். திடீர்னு நம்ம காம்ரைடு ப்ரோ, ஏஎஃப்டி போஸ் காம்ரைடு ப்ரோட்ட பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் சரி, நம்ம தென்காசி கேமர்னு இருக்கார் நம்மளால், அவர் நல்ல லேடிஸ் வாய்ஸ் பேசுவார். சரி, அவரையும் வச்சுக்கிட்டேன். வாங்க ப்ரோ, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு காம்ரைடு ப்ரோவுக்கு போன போட்டால் தலைவர் பாவம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக வீடியோ வந்து கேளுங்க. ஹலோ காம்ரைடு ப்ரோ. ஆ சொல்லுங்கள் ப்ரோ. என்ன என்ன ப்ரோ, என்ன விஷயம் ப்ரோ? ப்ரோ, இந்த மாதிரி உங்களோட பிக் ஃபேனுன்னு ஒரு லேடிஸ் என்கிட்ட பேசினாங்க ப்ரோ. என்ன ப்ரோ, எனக்கு அக்கறையெல்லாம் இருக்காங்களா ப்ரோ? நீங்க என்ன ப்ரோ 5K வச்சிருக்கீங்க, அவங்க லைன்ல இருக்காங்க ப்ரோ, பேசுறீங்களா? ஆ பேசுறேன் ப்ரோ. இதுல என்ன ப்ரோ, தைரியமா பேசலாம், தாராளமா பேசலாம். நீங்க சொன்னீங்க பேசாம இருப்பேனா? சரிங்க ப்ரோ, அந்த பேச. ஹலோ. ஆ ஹலோ சொல்லுங்க, யாரு? ஹலோ காம்ரேட். ஆமா காம்ரேட் தான். யாரு, எப்படி இருக்கீங்க காம்ரேட்? நீங்க என்ன பேசணும் நீங்களே, இவருக்கு என்ன புடிச்சிருக்கு, என்ன புடிச்சிருக்கு அவர்ட்ட? அழகா இருப்பாரு. நான் அழகா இருப்பேன். பாத்துருக்கீங்களா? பாக்குறேன், பாக்குறேன். நான் இன்னும் வீடியோ கூட போடலையே, பேசுவேன் வீடியோ கூட. மனசுக்கு வந்து முகம் அதெல்லாம் தேவையில்ல. எப்பா நெஞ்ச இதுலயே தாங்கிட்டீங்க. வேற மாதிரி காம்ரேட் ப்ரோ. ஆ சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. வேற மாதிரி நீங்க இல்ல, புரியல சுவாதி, நீ என்ன சொல்றீங்க? கேசிடி பாஸோட கம்மி தானே நீங்க? ஆ ஆமா சுவாதி, ஏன் தம்பி, ஏன் என்னோட பிரதர் தான் அவர். ஏடி பாஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்குது. ஆ தேங்க்யூ தேங்க்யூ. நீ இந்த மாதிரி சொல்ற போதுதான் எனக்கு எல்லாம் ஒரு வெறி வருது. இனிமேல் உங்களை கண்டி வீடு இறக்குறேங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா. என்ன செய்ய, என் சூழ்நிலை வந்து காலேஜ் போறதுனால இறக்க முடியல, இது வருத்தப்படாதீங்க. நான் கண்டிப்பா நானும் வீடியோ போடுவேன். ஆ ஆ நீங்களும் ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ வெக்கமா வருதே. அவங்க பேசுறாங்களே, நமக்கு நிக்கவும் என்னடா, நடக்கட்டும் நடக்கட்டும், பேசணும். சரி பேசுங்க. சாப்பாடு வேணாம் தோணுது, நீங்க பேசுறது பார்த்து சாப்பாடே வேணாம். இன்னைக்கு படுத்துட வேண்டியதான் நடத்திக்கிட்டே.
அப்படிலாம் சரிங்க. அப்புறம் உடம்புக்கு வந்து கெடுதல் ஆயிரும். என்ன செய்ய, ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வச்சிருக்கேன், ஒரு வெறுத்து கட்டிதான் இருப்பீங்க. அதான் சொன்னேன் இல்லங்க, அது நீங்க பேசலாம். நான் சிங்கிள் பையன், சிங்கிள் பையன் முத முறையா ஒரு பொண்ணு பேசும்போது அப்படியே ஒரு புத்தகம் வருங்க. அதான் சொன்னேங்க. இருக்கு ரொம்ப அசைக்கமா வருது. என்னங்க வாசோட தம்பி தான் கெட்டவனா இருப்பேன், நல்லா வரக்கூடாது. நான் ஏடிஎம் பேச மாட்டேங்க அவ்வளோ, என்னமே தெரியும் உங்களுக்கு. ஆமாங்க, நீங்களும் அழகாதான் இருப்பீங்க, உங்க குரலும் அழகாதான் இருக்குது. வேற அப்புறம் நீங்க தான் சொல்லணும். அப்புறம் பாய், உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலைமை இருக்கு பாய்? காம்ரேட் ப்ரோ, உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலைமை இருக்கு? இப்படி ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க பேசி, நீங்க என்ன செய்யுங்க, உங்க கூட பேசுறதுக்கு பகவான தான் கூப்பிடணும். அவரு கூட பேசிட்டு இருக்கா போல. பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே குரல் இப்படியே மாறிடும். வேற இதுக்கும் எனக்கு வேற கண்டென்டே போட முடியாது. பேச விட்டுறோம் பாய். பாய் தெரியுதா பாய்? காம்ரேட் ப்ரோ, தென்காசி தென்காசி ப்ரோ நம்ம பண்ணோம். நில்லுப்பா, அங்க தெரிஞ்சு போச்சு சொல்லலாம். இந்த மாதிரி நீ தொண்டைய பாத்தி பாவமா போய் தண்ணிய குடுறான். சந்திப்போம். பாய் காய்ஸ், நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மெயினா வந்த ஆளுங்களாம், புதுசா பாக்குற ஆளுங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க. பாய் காய்ஸ், வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய் பாய்.